நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்குங்க. என்னென்னா அதாவது வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களையே ஈஸியாக வேலை செய்ய வச்சு நம்மளை அதிகமாக திட்டு வாங்கக்கூடிய கண்டென்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி எடுத்து அதில் ஊற்றினோன்னு என்ன ஆகுது பாருங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிடும், ரெயின்போ லைட்டு. ஸோ நீங்கள் திருப்பி இப்போ நான் அதை குடிக்கிறேன், என்ன ஆகுது பாருங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னா வந்து அரிசி வாஷ் பண்ணிடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதுமாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வடிக்கட்டுறது கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அரிசிலாம் சிங்கில் உளுந்து வேஸ்ட் ஆகும், ஆள் எழு போடுவாங்க, சிங்கிலெல்லாம் அரிசி வேஸ்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி போட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறீங்களா, வாஷ் பண்ணிட்டு இப்படி டில் பண்ணிங்கன்னா போதும், இதில் ஃபுல்லாக ஃபில்டர் இருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தண்ணி வடிகட்டிடும். எல்லா அரிசியும் ஒரு பருக்க அரிசி கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. ஸ்டார் சிங்க் ஃபில்டர். இப்போ சிங்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு அரிசி காய்கறிலாம் போயிட்டு அடைச்சிக்கும். அது அடைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே வேக்கூம் தான். சிங்கில் எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே அந்த இது அடைக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அப்படியே திருப்பி எடுத்து வெளியே கொட்டிட்டு கொப்புதலில் கொட்டிட்டு திருப்பி வாஷ் பண்ணி திருப்பி சிங்கிலே போட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸாக இருந்தாலும் சரி காய்கறி எதாக இருந்தாலுமே இதில் சைஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டு வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் வெறும் அடித்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு அப்படியே பொடிசு பொடிசு பொடிசாக வந்துடும். அப்படின்னா வந்து நீங்கள் இது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாப்பும் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிட்டு திருப்பி எப்படியும் இன்னொரு வெசலில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் இதையே வந்து இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பாருங்கள், இது ஒரு தனி கண்டெய்னர் மாதிரி ஆகிடும். ஸோ டப்பு மாதிரி ஆகிடும். அந்த டப்பில் வந்து நீங்கள் அப்படியே ஃபாஸ்டரில் தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கறி இல்லை எதாக இருந்தாலுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ட்ரைனர் இருக்கும், சரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தண்ணி எல்லாமே போயிடும். இல்லை இன்னும் உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் தண்ணி. பீஸ் இது பாருங்கள், ஐஸ் கியூப் மேக்கர். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் அந்த ஐஸ்கிரீம் மேக்கர் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும், நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணாலும் சரி உள்ளவே உள்ளாது, பின்னாடி உட்காந்து தட்டெல்லாம் செய்வோம், அப்போ தான் உள்ளோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போ, இந்த எஜ்ஜில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உள்ளே போய் இந்த எல்லா இதுவுமே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். தண்ணி எல்லாமே ஃபில் ஆகிட்டு இந்த ஷேப்லேயே வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி கோன் பாதி பால் ஷேப்பில் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஐஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மாடல் நம்ம கிட்டே இருந்தால் எல்லாருக்குமே, இப்போ சென்னையில் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம தான் இப்போ சவுத் இந்தியாவில் எடுக்கிறது இந்த ஸ்பைஸ் சைக்கிள்ன்றது. இது பாருங்கள் உங்களுக்கு ஆறு இது ஸ்பைஸ் ரேக் வரும். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிக்கிள் கண்டெய்னர் வரும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதோடு வந்துடும், உங்களுக்கு இது ஸ்பூனோடு வரும். ஸோ வீல் எல்லாமே ரொட்டேட்டிங் வீல் தான், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு கிளாஸாக இருக்கும் பார்த்திங்கனாலே, நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸ்பைஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க, இருக்காது. இது எல்லாமே வுட்டு, உங்களுக்கு வுட்டு ஸ்டீல் பைப்பு எல்லாமே வந்து ரிஜிடாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ எதுவுமே ஆகாது, நீங்கள் லாங் லைஃப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அஞ்சு பவுட் மேக்கர் இந்த பயிரெலாம் வந்து முளை கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து ஒரு ஈர துணில் வச்சு நம்ம கட்டி ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இது மூணு இந்த ரெண்டு லேயர் இருக்குங்களா, இதில் ஃபுல்லாகவே நீங்கள் பயிர் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பச்சை பயிர்னா இதில் வச்சுக்கோங்க, கொண்டக்கடலை ஏதாக இருந்தாலும் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஒரு நாள் விட்டிங்கன்னா போதும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி வைக்கிறது இது மேலே ஃபுல்லாக இந்த ரெட் கலர் இது இருக்கும், ஸோ அதுக்கும் இதுக்கும் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேப்பர் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும், வேலை வந்து இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும், அந்த ஈரப்பதம் மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், பாட்டமில் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான் பார்க்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்குங்க. என்னென்னா அதாவது வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களையே ஈஸியாக வேலை செய்ய வச்சு நம்மளை அதிகமாக திட்டு வாங்கக்கூடிய கண்டென்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கிச்சன் கேஜெட்ஸ், அதாவது வித்தியாசமான கிச்சன் கேஜெட்ஸ். என்னென்ன ப்ரோ இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அமேசானில் பார்த்துருப்பீங்க, எல்லா புதுசு புதுசாக இருக்க ஐட்டம் எதுவுமே நம்ம கடையில் பார்த்துருக்க முடியாது, அமேசானில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகே, ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே. நம்மக்கிட்ட ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அங்கே இருக்கிறதுலேருந்து 200-300 கம்மியாகவே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ சீப் அப்படின்னாவே ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை அதே குவாலிட்டி தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா 2 இயர்ஸாகவே அமேசானில் தான் பண்ணிட்டு இப்பவே பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா நாங்க இங்க இருக்க ப்ராடக்ட் அங்க வரும், திருப்பி உங்க வீட்டுக்கு வரும். இப்போ நான் வீடியோ எடுக்க காரணம் நீங்க புரிஞ்சிட்டீங்களா, அதாவது அமேசான்ல வாங்குற ப்ராடக்ட் நமக்கே ஒரு 60-70% கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நேரடியாக வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, இவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பிளக சொன்னீங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஷாப்பில் குடோன் தான். ஓகே, நம்ம கம்பெனி எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர், இ காமர்ஸ் ஸ்டோர் தான். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் பட்டாபுரம் ஹிந்து காலேஜ் பேக் சைடில் இருக்குது.
இங்கே வந்து வெறும் ஹோல்சேல் மட்டும் தான் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ரீட்டைல் ஃபுல்லாகவே நம்ம விட்டு வெப்சைட் இருக்குது. ஹோல்சேலுக்கும் ரெண்டு வெப்சைட் வச்சுருக்கோம் நம்ம, ரீட்டைல் அஸ் வெல் அஸ் ஹோல்சேலுக்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கேனாலுமே எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே டெலிவரி இருக்குது. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 50 ருபீஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம இருக்குங்க? நம்ம கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 ப்ராடக்ட்டுக்கு மேலேயே இருக்குது. ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா 10-20 ப்ராடக்ட் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எங்கள் வெப்சைட் நியூ அரைவல்னு போட்டு மேலே ஃபஸ்ட் இதில் இருக்கும். புதுசு புதுசாக இங்கே வரது எல்லாமே அதில் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கேண்டி பாக்ஸ், இந்த ப்ராடக்ட் பேர் கேண்டி பாக்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம அஞ்சர் பிட்லாம் வச்சுருப்போம், ரெட்ரோ அஞ்சர் பிட்டு கிச்சனில் பார்த்துருப்பீங்க. அது ஓப்பன்லேயே இருக்கும் கரெக்டுங்களா, இல்லை க்ளோஸ் பண்ணுறது பெரிய மூடி வரும். இதில் ஜஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுலேயே நீங்கள் எல்லா பொருளுமே வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு நட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து கம்மல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பியூட்டிஷியன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். எதாக இருந்தாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், க்ளோஸ் ஆகிடும். ஸ்பேஸ் சேவிங் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 கண்டெய்னர் திருப்பி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வரும். ஸோ நீங்கள் சமைக்கும் போது அஞ்சு பிடிமா யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துட்டு சமைப்பாங்களே அவங்க அழகாக இப்படி வச்சுட்டு அப்படியே இதை பார்த்துட்டே சமைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் 250-300 வரும். நம்ம கிட்ட இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 155 தான். இது ரேட்டு 155 தான் ரேட்டு. இது பாருங்கள், கிச்சனில் ரொம்ப தேவையானது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கிச்சன் சின்னதாக இருக்கும், அதனால் நிறைய பாக்ஸ் கண்டெய்னர்லாம் வைக்க முடியாமல் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஒரே பாக்ஸ்லேயே உங்களுக்கு 4 விதமாக தனித்தனியாக வேறு வேறு ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு இடம் சேவ் ஆகிடுது இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கண்டெய்னரு. ஸோ நீங்கள் 1/2 கிலோ 1/2 கிலோ எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். ஸோ ஒரே சின்ன டப்பாலே உங்களுக்கு எல்லாமே 1/2 கிலோ 1/2 கிலோ முடிஞ்சிருது. 4 ப்ராடக்ட் வித்தியாசமாக வச்சுக்கலாம். அதுக்கு மூடி தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக வந்துடும். எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர் தான். ஸோ பக்காவாக இருக்கும் இது. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் 300 அபோவ் தான் இருக்கும். நம்ம கிட்டே இது ரேட்டு 138 ருபீஸ் தான். அடுத்து அதே 4 செக்ஷன் கண்டெய்னர் மாதிரி இது வந்து 3 செக்ஷன் கண்டெய்னர். ஸோ மூணு பொருள் வைக்கிற மாதிரி எல்லாமே பக்கா குவாலிட்டி. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ஓர்லாம் சூப்பராக இருக்கும். பெட் குவாலிட்டி தான். இது 3 செக்ஷன் கண்டெய்னர். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 135 வரும். இது பாருங்கள், ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர். இப்போ கிச்சனில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்லைஸ் பண்ணுவாங்களா, கேக்கு டாப்பிங்க்கு அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்வீட்டுக்கெலாம். ஸோ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயிலில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ், பாதாம், பிஸ்டா ஏதாவது மாதிரி இதில் போட்டுட்டு வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக நட்ஸ்லாம் ஸ்லைஸ் ஆகி வந்துடும். இதிலே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த வித்து வந்து கம்மியாகிடும். அப்போ இன்னும் ஸ்லைஸ் வந்து மெல்லிஸாக வரும். இல்லை திக்காக வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணுறது இன்னும் திக்காக வரும். இல்லை நீங்கள் காய்கறியும் அப்படியே நீங்கள் நார்மலாக வச்சு கேரட்டு எதாக இருந்தாலுமே ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள கண்டெய்னர் இருக்கும், இந்த கண்டெய்னர்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 55 ருபீஸ் வரும் இது ரேட்டு. இது பாருங்கள், கிளைரபோல் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஐட்டம். ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 1 வயசு 2 வயசு குழந்தைங்க, அவங்களுக்கு சாப்பாடு என்ன பவுலில் கொடுத்தாலுமே கொட்டிடுவாங்க, கீழே ஆட்டுவாங்க, லைட்டாக ஆட்டினாலும் கொட்டிடும். ஸோ அது அல்றதே பெரிய இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து கிளைரபோல். ஸோ இதில் எந்த டைரக்ஷன் வச்சாலுமே இந்த பவுல் வந்து இப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்போ குழந்தை கையில் கொடுத்தாலும் இது என்ன தான் பண்ணாலும் சரி, பவுல் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கீழே கொட்டவே கொட்டாது உங்களுக்கு. சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 ருபீஸ் தான் வரும். அமேசானில் 200-250, நம்மகிட்ட வரும் 59 ருபீஸ் தான் இது ரேட்டு. ட்ரெண்டிங்கில் உள்ள மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி மக்ன்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்இடி மக்கு, ஒரு ஸ்பெஷல் மக், மேஜிக் மக்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நார்மல் ஒரு காஃபி மக் மாதிரி இருக்குங்களா. ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க, இங்கே தண்ணி எடுத்து அதில் ஊற்றினோன்னு என்ன ஆகுது பாருங்கள். தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே அது லைட் எரிய ஆரம்பிச்சிடும், ரெயின்போ லைட்டு. ஸோ நீங்கள் திருப்பி இப்போ நான் அதை குடிக்கிறேன், என்ன ஆகுது பாருங்கள். ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். நீங்கள் சின்ன பசங்களுக்கு யாருக்காக கொடுக்கணுன்னா, ஒரு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு, இல்லை அவங்க எதுவுமே குடிக்க மாட்டாங்கன்னா இதில் கொடுத்தீங்கன்னா இதுக்காகவே குடிப்பாங்க அவங்க. அதனால சின்ன பசங்களுக்கு வீட்டில் யாருக்காக கிஃப்ட் கொடுக்கணுன்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். அட்ராக்டிவாக இருக்கும், குவாலிட்டி செம குவாலிட்டியாக இருக்கும். நீங்களே அமுக்கி பாருங்களேன், சுத்தமாக அமுக்க முடியாது, ஃபைபர் ஃபுல்லாக கீழே விழுந்தாலும் எதுவுமே ஆகாது. ஸோ இது தண்ணி ஊற்றுனே இருக்குதுங்களா. இப்போ தண்ணி ஊற்றாமே இது பார்த்திங்கன்னா கீழே பட்டன் இருக்கும், இல்லை 3 பேட்டர்ன் வரும். இது பியர் மக்னு சொல்லுவாங்க இதை. இதில் வந்து 3 பேட்டர்ன் வரும், கீழே பட்டன் அமுக்குனா போதும், எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுவும் உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம். இதற்காக கிஃப்ட் கொடுக்கணும்னா இது கொடுக்கலாம். நான் நம்பிட்டு இது ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வரும். வெளியே இது ரெண்டுமே வந்து 160 தான், ரெண்டுமே 160 தான். அமேசானில் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா
260 300-350 வரைக்குமே விற்கிறாங்க. ஏன்னா கிச்சனில் லேடிஸ்க்கு ரொம்ப தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுறது கரெக்டுங்களா. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்மார்ட் டூல் கொடுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறது பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த சாப்பர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த சாப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த இது இருக்குங்களா, பிளேடை உள்ளே வச்சுட்டு சாப்பர் வெங்காயத்தை ரெண்டாக மட்டும் நறுக்கி உள்ளே போட்டுட்டு இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா போதும். நீங்கள் பாருங்கள் ஒரு மிக்சிக்கு ஈக்குவலாக வரும் ஃபாஸ்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அரைஞ்சிடும். வெறும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதும். கால் மணி நேரம் உட்காந்து வெட்டுறத கண்ணி எரியும் அதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் உள்ளே போட்டு டக்குன்னு அடிச்சிடலாம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் நான் வெளிக்கும் நம்மளுக்குன்னா, வெளியே ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா 300-400 சொல்லுவாங்க. நம்ம கிட்டே இது ரேட்டு 98 ருபீஸ், அவ்வளோதான், 98 ரூபா அவ்வளோதான் இது ரேட்டு. ஸோ இதில் இந்த இது வரும். இந்த சாப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. ஒன்று சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உள்ள இருக்க பிளேடுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் கண்டெய்னரு, அதோட பெருசு நீங்களே பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சைஸ் பெருசு, 5 பிளேடு வரும். இன்னும் பெரிய ஃபேமிலி நிறைய வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க குவாண்டிட்டி நிறைய வேணா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 600 இது ரேட்டு. நீங்க அமேசான்லேயே போட்டு பார்க்கலாம், 5 பிளேட் பிளண்டர்ன்ட்டு சாப்பாடுன்ட்டு. நம்ம கிட்ட இது ரேட்டு ஜஸ்ட் 180 ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டு, அவ்வளோதான், 180 ருபீஸ் தான். பாருங்க இது வந்து டியர் ஹேங்கர்னு சொல்லுவாங்க. டியர் ஹேங்கர் உங்களுக்கு வாலில் வந்து நீங்க ஏதாவது கீழாம் ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஹேங்கர்னா நீங்க ஆணி அடிக்கணும் தனியா. அப்படி இல்லாமல் ஜஸ்ட் இதுக்கு கிளிப்பு கொடுப்பாங்க. அந்த கிளிப்பில் வந்து நீங்க ராப் எடுத்துட்டு ஒட்டிட்டீங்கன்னா போதும். இது ஒரு இது இருக்குங்களா, ஸோ இது வாலில் இருக்கும். நீங்க அந்த கிளிப் எடுத்து இந்த இதில் ஓட்டினா போதும், அவ்வளோதான். நீங்க ஹேங் பண்ணிக்கலாம் எல்லாமே திருப்பி. ஆ அங்கே இருக்கு மாட்டிருக்கோம் பாருங்க, நாங்களே மாட்டிருக்கோம் தெரியுதுங்களா. ஸோ கேப் இது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாங்கும் தாராளமாக, நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா இது மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டான். இதுலேயே உங்களுக்கு இங்கே பாருங்க எல்லாமே கலந்து தான் வரும். திருப்பி எடுத்து தனித்தனியாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் காம்பாக்டாக, வேணாண்ணா. இது பாருங்க கார் டஸ்ட்பின். இப்போ நம்ம கார்லலாம் போகிறோம், அப்போ வந்து குப்பை நிறைய இருந்துச்சுன்னா காருக்குள்ளேயும் போட முடியாது, வெளியே போட்டாலும் தலை போய் போட மாட்டாங்க ஸ்வச் பாரத. அதனால் உள்ளே எங்கே வைக்கன்னு தெரியாது. ஸோ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த கப் ஹோல்டரில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம், நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதை திருப்பி எடுத்து போட்டுக்கலாம். ஆ எடுத்து நீங்கள் வெளியே போடாமல் நீங்கள் குத்து காரில் போட்டுக்கலாம். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 ரூபா தான் ஒரு ரேட்டு, 45 ருபீஸ் இது ரேட்டு. அடுத்து இது பாருங்கள் இப்போ ஸ்லாப் சாப்பு. இது வந்து நம்ம இந்தியாவில் இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இது ஃபாரின் பிராண்டு ஸ்லாப் சாப்புன்றது. யூஎஸில் தி மோஸ்ட் ஃபேமஸ் பிராண்டில் இது ஒன்று ஸ்லாப் சாப்பு. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ் சீனான் டிவி அப்படின்னு போட்டு தான் வரும். நம்மக்கிட்ட இங்கே எப்படி இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் டிவியில் ஓடுதோ அது மாதிரி எப்போவுமே ஸ்லாப் சாப்புன்றது யூஎஸில் வரும். அவ்வளோ ஃபேமஸான பிராண்டு இது பார்த்தீங்கன்னா யூஎஸில் $25 கொடுக்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 1500 ரூபா. நீங்கள் ஸ்லாப் சாப்புன்னு சும்மா போட்டால் தெரியும், இந்த இதில் இருக்கவர் தான் வருவார். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இப்போ சவுத் இந்தியாவில் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, டேரக்ட் இம்போர்ட் யூஎஸ்லேருந்து பண்ணுறோம். நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இது ரேட்டு. அங்கே 1500 ரூபா இது ரேட்டு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 285 ருபீஸ் வரும், 285 தான். அங்கே 1500 ரூபா அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாப்பர் தான். இதுக்கு வீடியோவும் நான் போடுறேன், மேலே அது பாருங்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸாக இருந்தாலும் சரி காய்கறி எதாக இருந்தாலுமே இதில் சைஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டு வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் வெறும் அடித்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு அப்படியே பொடிஸ் பொடிஸ் பொடிஸாக வந்துடும் ஈஸியாக. ஸோ இல்லை இது வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே ஒரு சாப்பிங் போர்டு வச்சு காய்கறி எதாக இருந்தாலும் உள்ளே வச்சு நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் பாருங்கள் உள்ள பிளேடு, ஆமாம் ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் அடிச்சிக்கலாம். உள்ள பிளேடு இருக்கும். அதோட இதில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு ஒரு தடவை நீங்கள் அமுக்கும் போதும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் அடிக்காது, சுற்றி சுற்றி அடிக்கும்போது இன்னும் ரொம்ப சாப்பாகி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் கழுவுணுன்னா ரொம்ப ஈஸி, எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பட்டர்ஃப்ளை டைப்புன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் கழட்டிட்டிங்கன்னா இது ரெண்டாக வந்துடும். ஸோ நீங்கள் எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கழுவிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும். 280 கிச்சனில் காய்கறி வெட்டுறதுக்கு அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா, அதுக்காக இங்கே பாருங்க சாப்பிங் போர்டு. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு உட்டன் சாப்பிங் போர்டு பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த மாதிரி ஆனால் ரெட்ரோ டைப்பில் இருக்கும் நார்மலாக. இதுவும் நம்ம விற்கிறோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 155 ருபீஸ் வரும், வெளியே 250 அப்படி சொல்லுவாங்க, நம்ம 155. ஸோ இது இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இன்னோவேட்டிவாக வேணும், ட்ரெண்டுக்கு இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாப்பும் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிட்டு திருப்பி எப்படியும் இன்னொரு வெசலில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் இதையே வந்து இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பாருங்கள் இது ஒரு தனி கண்டெய்னர் மாதிரி ஆகிடும். ஸோ டப் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டப்பில் வந்து நீங்கள் அப்படியே ஃபாஸ்டில் தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கறி இல்லை எதாக இருந்தாலுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ட்ரைனர் இருக்கும், சரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தண்ணி எல்லாமே போயிடும். இல்லை இன்னும் உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் தண்ணி எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி
க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. திருப்பி ஒரு சாப்பிங் போர்டு மாதிரி ஆகிடும், அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு டப்பா இதில் போட்டு நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி திருப்பி வடிகட்டணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்க் இருக்குங்களா, சிங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் போதும். இது ரிட்ராக்டபிள் டைப் தான். இது ஒரு டப்பாக ஆகிடுச்சிங்களா, கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு தான் எல்லாமே. ஸோ இந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு நீங்கள் காய்கறி இது சிக்கன் எதாக இருந்தாலுமே உள்ளே போட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பைப் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாமே பக்கா வாஷ் ஆகிட்டோன்னு திருப்பி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்லாம் செய்யணும்னா கூட நூடுல்ஸ் பாஸ்தாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க தண்ணி எடுக்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றினா போதும், ஃபுல்லாக நூடுல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னா வந்து அரிசி வாஷ் பண்ணிடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வடிகட்டுறதுக்கு கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அரிசிலாம் சிங்கில் உளுந்து வேஸ்ட் ஆகும், ஆள் எழு போடுவாங்க சிங்கிலெல்லாம் அரிசி வேஸ்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி போட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறீங்களா, வாஷ் பண்ணிட்டு இப்படி டில் பண்ணிங்கன்னா போதும், இதில் ஃபுல்லாக ஃபில்டர் இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு தண்ணி வடிகட்டிடும். எல்லா அரிசியும் இருக்குது, ஒரு பருக்க அரிசி கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதில் சின்ன பவுலும் இருக்குது, பெரிய பவுலும் இருக்குது, சின்ன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் குவாலிட்டி. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 48 ருபீஸ் வரும். இது ரேட்டு வந்து உங்களுக்கு 50 something 58 60 ருபீஸ் வரும். அது டில் பண்ணாலே உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். அரிசி மட்டும் உள்ளே இருக்கும், உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 68 ருபீஸ் வரும், இது 48 ருபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிளவர் கட்டர், இது பேர். காய்கறி கட் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக நம்ம ஒரு காய்கறி கட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு போர்டு வச்சுப்போம், அதுக்கப்புறமே நீங்கள் வச்சு அதை கட் பண்ணுவீங்க. இது ரெண்டுமே சேர்த்து வந்துடும். இல்லை பாருங்கள், ஒரு சின்ன சாப்பிங் போர்டு இருக்கும், ஒரு நைஃப் இருக்கும், இது ரெண்டுமே சேர்த்து ஒரு சிசர் டைப்பில் வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பவுலு இல்லை சமைக்கிற இதுலேயே நீங்கள் பேன்லேயே வந்து நீங்கள் டக்குன்னு மிளகாய் ஏதாவது கட் பண்ணி போடணும், புதினா எதாக இருந்தாலுமே நீங்கள் பாட்டு 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 டக்குன்னு கட் பண்ணி போட்டு இருக்கலாம். இல்லை கேரட் எது கட் பண்ணாலும் நீங்கள் கேரட்டு உங்களுக்கு இது குக்கும்பர் எதாக இருந்தாலுமே நல்லா ஹெவி. இங்கே பிளேடு பாருங்கள் ஜி, சமோட்டா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இங்கே கேரட்டு தான் ஆக்சுவலி, இங்கே பாருங்கள் இதில் காமிச்சதே கேரட்டுக்கு தான் மெயினாகவே. ஸோ கேரட்டு இது பீன்ஸு எதாக இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், மிளகாய் எதாக இருந்தாலும் இதுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பாருங்கள் மொபைல் ஹோல்டர், இப்போ ஃபேமஸாக இருக்குது, பட் வெளியெல்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு டில்டட் ஆங்கிள், இது ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஆங்கிள், இது கொஞ்சம் டில்டடாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் வரும், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது படம் பார்க்கணும் இல்லை வெளியே எங்கேயே எடுத்துகிட்டு போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் இன்னொரு காம்பேக்ட் வெர்ஷன் இருக்குது, அதையும் காட்டுறேன் இப்போது. பாருங்கள், உங்கள் பர்ஸில் இல்லை பேக்கெட்டில் வச்சு நீங்கள் எங்கேனாலுமே வெளியே போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ரேட் இது பாருங்கள், இது வரைக்கும் லக்கியில் இது வந்து 4-step மொபைல் ஆர்டர். அதில் ஆங்கிள் 3 ஆங்கிள் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் உங்களுக்கு 4-step எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றமாக வச்சுட்டு நீங்கள் மொபைல் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் டில்ட்டடாக வேணும்னா அடுத்த ஸ்டெப்பு இது பார்த்திங்கன்னா 15 ரூபா வருஞ்சி. ஆமாம், அது 10 ரூபா, இது 15 ரூபா. வெளியே இது 45 ரூபான்னு விற்கிறாங்க, நம்ம கிட்ட இது 15 ரூபா தான் ரேட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக காம்பேக்ட், இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் தின்னு. ஸோ நீங்கள் அழகாக பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கார் டஸ்டர், இதெல்லாமே மைக்ரோ ஃபைபர் டஸ்டரு. ஸோ உங்களுக்கு உள்ளே ஸ்பாஞ்சுன்னு நல்லா தண்ணி உரியும், நீங்கள் டஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார் வாஷ் பண்ணுறீங்கன்னு போது நல்லா தண்ணி புழிஞ்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோனாலும் இங்கே பாருங்கள் திருப்பி பழைய மாதிரி வந்துடும், ஃபுல்லாக மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்சு. ஸோ இது லாங் லாஸ்டிங் வரும், ஒன்றுமே ஆகாது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கையில் அப்படி பிடிச்சிட்டு தான் தேய்க்கணுன்றது இல்லை, இதில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கே எவ்வளோ அப்படியே நீங்கள் எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். இது பாருங்கள் எக் பீட்டர், முட்டை அடிக்கிறதுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்குங்களா தின்னா. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே பாருங்கள் எக் பீட்ரு மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் திருப்பி அடிச்சு இது வந்து நார்மல் எக் பீட்ரு வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை இப்படி ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் அப்படியே டக்குன்னு வாஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 38 ருபீஸ், 38 ரூபா தான் இது ரேட்டு ஹோல்சேலு. இது பாருங்கள் இது வந்து ஃபேன்சி கட்டர்னு சொல்லுவாங்க. என்னென்னா வந்து உங்களுக்கு நார்மலாக ஏதாவது பீன்ஸாக இருக்கட்டும், மிளகாய் இல்லை கேரட்டு எதாக இருந்தாலும் இதில் உள்ளே வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு 4-5 ஸ்லைஸாக வந்துடும் வெளியே, டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீலர் இருக்கும், இல்லை நீங்கள் தோல் உரிக்கிறதுக்கும் நீங்கள் பொட்டேட்டோக்கு எல்லாத்துக்குமே தோல் உரிக்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதோ இதை எடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் பாயிருக்கும், சேஃபாக இருக்கும், சின்ன பசங்க எதாவது விளையாட மாட்டாங்க. அடுத்து இது பாருங்கள் விண்டோ கிளீனர். இப்போ இந்த ஸ்லைடிங் விண்டோலாம் இப்போ வருது இல்லை, அந்த ஸ்லைடிங் விண்டோவில் அந்த உள்ள மண் தூசி அலுமினியம் சேனலில் அந்த தூசிலாம் வந்து இருந்துருக்கும் வெளியே இருக்க ஆஃபீஸில் அதிலெல்லாம். ஸோ அந்த மண்ணாக இருக்கிறதுனால கரகரகரன்னு சவுண்டு வரணும் க்ளோஸ் பண்ணும்போது. இது இங்கே பாருங்கள் உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு டஸ்ட் பேன் இருக்கும், இந்த பேனில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ் வரும், 20 ரூபாவில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது பாருங்கள் சீஸ் கிரேட்டர்,
ஸோ நீங்கள் சீஸ் செய்கிறீங்க இல்லை சின்ன அளவு பீட்ரூட்டு இது கேரட் எதாக இருந்தாலுமே கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் இதில் வச்சு நீங்கள் துருவிக்கலாம். துருவிட்டு கீழே கண்டெய்னர் இருக்கும், க்யூட்டாக இருக்கும், ஆமாம் கண்டெய்னரோடு வந்துடும். நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு அமைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்யூட்டாக யாருக்காவது சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட்மாக கொடுக்கணும்னா கல்யாணத்தில் தான் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அழகாக பாக்ஸோடு இருக்கும். ஸோ ஒரு 50 ரூபாக்குள்ளே பட்ஜெட்டு அப்படின்னா நீங்கள் இது அழகாக கொடுத்துக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் வரும். ஏன்னா மெஷரிங் ஸ்பூன் இப்போ லேடிஸ்கிட்ட ரொம்ப ஹை, இங்கே வந்தாங்கனாலே இந்த மெஷரிங் ஸ்பூன் தான் கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் எல்லாருமே யூடியூப்பை தான் சமைக்கிறாங்க புதுசு புதுசாக, அவங்க எல்லாருமே அண்ணா அரைக்கு அரை ஸ்பூன் போடுங்க, கால் ஸ்பூன் போடுங்க, முக்கால் ஸ்பூன் போடுங்கன்னு வாங்க. இவங்களுக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கோம், 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன், ஒரு டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதில் 30 ml எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதையும் இந்த கட்டிங்லேயும் உங்களுக்கு அதுலேயும் 2 கட்டு கொடுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடும். இது அமேசானில் பார்த்தீங்கன்னா 150 to 200, எங்ககிட்ட இது ரேட்டு 48 ரூபா, அதனால தான் இங்கே வந்து எங்ககிட்ட கேட்குறது 48 ரூபா தான் இது ரேட்டு. இது பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் ப்ரெஷ்ஷு. ஸோ இப்போ பாத்ரூமில் சிங்க்லலாம் வந்து நீங்கள் சிங்க் கழுவணுன்னா மிக்சர் ப்ரெஷ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்டாக இருக்க எஜஸில் வந்து க்ளீனாக கையை வச்சா அந்த இது ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அந்த இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண முடியாது. இது என்ன மாதிரி பெண்டாக இருந்தாலுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக எப்படி இருந்தாலுமே சிங்க்கு நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே சிலிக்கான் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் செஞ்சது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலுமே இது எதுவுமே ஆகாது உங்களுக்கு, செம ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரப்பரும் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 to 55 தான் அது ரேட்டு. இது பாருங்கள் லென்ஸ் மக்கு. இப்போ இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடிலேருந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் கூட அமேசானில் எங்களுக்கு ஹை மூவிங்கில் உள்ளது இந்த இதெல்லாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மாதிரி இருக்குங்களா, உங்களுக்கு கேமரா லென்ஸ் மாதிரியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஃபி மக்கு. ஸோ நீங்கள் காஃபி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெர்மஸ் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஹீட்டு நீங்கள் குடிக்கிற வரைக்கும் ஒரு 1/2 hour வச்சு நீங்கள் குடிக்கணுனாலும் இல்லை ஹீட்டு போவே போகுது, ஃபுல்லாகவே சிலிக்கான் சீல்டு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இங்கேயே ஒரு லிட் இருக்கும். ஸோ இந்த லிட் எடுத்து நீங்கள் சிப் பண்ணியே குடிச்சிக்கலாம், சிப் பண்ணி குடிச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹீட்டு உள்ள அப்படியே இருக்கும், ரொம்ப நேரம் வச்சு குடிச்சிக்கலாம். இது பாருங்கள் கிட்ஸ் நீ ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன பிறந்த குழந்தைங்களாம் வந்து தவுள் வாங்கலை, தவுள் போது முட்டி அடிபடாமல் இருக்கிறதுக்கு, முட்டி கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு இது போடுவாங்க. உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க முட்டி வந்து சீக்கிரம் கருப்பாகாது அடிபடாது, அதனால இதை போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் பிரதர் காட்டினாரு. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ நான் வந்து ஒரு கடைக்காரராக இருக்கலாம், இல்லை வந்து நான் இந்த உங்களுடைய போட்டோஸை வச்சு ரீசேலராக பண்ணலாம் கூட, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிஸ்னஸ் வந்து ஹோல்சேல் தான். ஸோ வந்து நீங்கள் கடைக்காரங்க நம்மகிட்ட வரீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க பொருளை 10,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு தனி வெப்சைட் வச்சிருக்கோம், கடைக்காரங்களுக்கு தனி வெப்சைட் இருக்குது, ஓகே, ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு தனி வெப்சைட் இருக்குது, ஓகே. அதை நாங்கள் லிங்க் கேட்டிங்கன்னா அமுச்சு விட்ருவோம், இல்லை வீடியோவில் நான் கொடுத்துறேன். ஹோல்சேல் கடைக்காரங்க அந்த இதில் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து நீங்கள் 2,000 ஆர்டர் பண்ணணும், இல்லைனா அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் ஆகாது. நீங்கள் 2,000 ஆர்டர் பண்ண மட்டும் தான் பிளேஸ் ஆகும். ரீட்டைல் வெப்சைட்டில் மினிமம் நீங்கள் 300 ஆர்டர் பண்ணால் தான் பிளேஸ் ஆகும், அது ரீட்டைல் வெப்சைட்டுக்கு. ஹோல்சேலில் நீங்கள் 2,000 பே பண்ணிட்டீங்கன்னா போதும். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வெயிட் பார்த்துட்டு சொல்லுவோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோக்கு 50 ரூபா, எவ்வளோ கேஜி வருது அதை நாங்கள் வெயிட் லாஸ்ட்டாக போட்டுட்டு அதை சொல்லுவோம். பட் ப்ரீபெய்டாக தான் நீங்கள் ஆர்டர் பண்ண அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கப்புறம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் நைஃப் ஹோல்டர், இதிலே உங்களுக்கு ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்து இதை வாலில் மவுண்ட் பண்ணி மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். கத்தியெலாம் வந்து நீங்கள் ஸ்பூன் கூட வச்சிங்கன்னா அந்த இது ஷார்ப்னஸ் வந்து மழுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கத்தியை தனியாக வைக்கணுன்றதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ப்னஸும் குறையாது. ஜஸ்ட் நீங்கள் வாலில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுத்து இப்படி ஓட்டினீங்கன்னா போதும். பாருங்கள் கத்தி ஓட்டிக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் செம திக்காக ஓட்டும், இங்கே பாருங்கள் என்ன பண்ணாலுமே வராது. நீங்கள் இதை எவ்வளோ வேணால் ஆசை பாருங்கள் வரவே வராது. ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அது பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபோர்க்கு. ஸோ நீங்கள் டெசர்ட்டு இல்லை ஏதாவது சாப்பிட்றீங்க, சாலட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரூட் ஃபோர்க்காக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். திருப்பி ரீயூசபிள் வச்சிடலாம். இப்போ ஒரு ஷோ பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நடுவில் வந்து ஹேங்கரில் எல்லாமே கோர்த்து வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் துணி காய போனாலும் காய போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸு கோல்டு பிளேட்டரில் ஒரு கேப்பு கிளாஸ் தான் ஃபுல்லாகவே. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 135 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் வரும்.